அறுதி பெரும்பான்மையோட காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவு? ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி பெற்று ஆட்சி அமைத்து விட்டால் கலவரங்கள் நடக்கும், மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு அதிருப்தி வந்து ஆளு அந்த ஆண்டு ஆண்டு கொண்டிருந்த பாஜக அரசு. பாஜக மீண்டும் ஆபரேஷன் லோட்டஸ்ல ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஆருடங்கள்லாம் சொல்லப்பட்டது. மதத்தை சொல்லி ஓட்ட கேட்க வேண்டியது, கடவுள் பெயரை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது, அது சட்டத்திற்கு நேர் அது எதிரானது. அந்த ஈஸ்வரப்பா தான் எங்களுக்கு சிறுபான்மையர் முஸ்லீம் ஓட்டுகள் ஒரு ஓட்டு கூட வேண்டாம்னு வெளிப்படையாகவே பிரச்சாரம் செய்தவர். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கர்நாடகா எலெக்ஷன் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட். ரொம்ப வருஷம் கழித்து நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு அறுதி பெரும்பான்மையோட காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் முடிவு? எதிர்பார்த்த ஒன்று தான். எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸு, அதுக்கு முன்பு ஒப்பீனியன் போல், எல்லாவற்றிலுமே காங்கிரஸுக்கு தன்னிச்சையாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டது. அதை இன்ஃபேக்ட் எக்ஸிட் போல்ஸில் வந்து ஹங் அசம்பிளிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டது. பட் அப்பொழுது நான் சொன்னது தனிப்பட்ட முறையில் 130 சீட்டுகளுக்கு மேல் பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தான் நான் கணித்தேன். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள் குறிப்பாக அந்த களத்தில் இருக்கக்கூடியவர்களோடு உரையாடும் பொழுது மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு அதிருப்தி வந்து ஆளு அந்த ஆண்டு ஆண்டு கொண்டிருந்த பாஜக அரசு மீது, குறிப்பாக பசவராஜ் பொம்மை தலைமையிலான அரசு மீது கடுமையாக இருந்தது. ஊழல் குற்றச்சாட்டு, விலைவாசி கட்டுப்படுத்த முடியாதது, அதே போக வேலையின்மை, பல்வேறு காரணிகள், அதுவும் வந்து ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மத்தியில் வந்து பரவலான ஒரு அதிருப்தி இருந்தது ஆளும் பாஜக அரசு மீது. ஸோ அதற்கூட வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரிய அளவுக்கு பூதாகரமாக வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது, காங்கிரஸால் முன்னிறுத்தப்பட்டது. அதெல்லாம் இருந்தா கூட, ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் இருந்தா கூட காங்கிரஸ் ஒரு பெரிய வலுவாள் அந்த மாதிரி ஒரு பார்வை இருந்துச்சு. ஏன்னா குமாரசாமி தான் கிங் மேக்கரா இருப்பாரு. லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சு, அது மாதிரி ஒரு 35-38 இடம் 40 சீட்டு கிட்ட அவர் வந்துட்டாருன்னா அவரை வச்சு கூட ஒரு நடக்கலான்ற மாதிரி ஒரு எல்லாம் இருந்துச்சு இல்லையா? அந்த தொங்கு சட்டசபை மறுபடியும், ஏன்னா அந்த 19 வருஷத்துல பார்த்தோம்னா 2004, 2008, 2018 இந்த தொங்கு சட்டசபையை கர்நாடகாவில் பார்த்தோம். காங்கிரஸுக்கு அவ்வளோ வலுவாக இந்த அளவுக்கு நம்பரை யாருமே எதிர்பார்க்கல. எனக்கு தெரியுது, எனக்கு பேர் நான் பார்த்த வகையில் டிகே சிவகுமார் வந்து அவர் சொல்லியிருந்தார் 146 இடங்கள் நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு நீங்கள் அதை உறுதியாக சொன்னதை தான் நான் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி உங்களால் அதை வந்து இவ்வளோ எக்ஸிட் போலுக்கு பிறகு நீங்கள் அதை வந்து நம்புனீங்க? இல்லைங்க, 2018 பார்த்தீங்கன்னா 2013 எடியூரப்பா தனித்து போனப்போ பாஜக வந்து ரொம்ப பலவீனப்பட்டது. அந்த அவர்களுடைய கோர் லிங்காயத்து ஓட்டுகள்லாம் வந்து சிதறுண்டு போனது. அப்பொழுது காங்கிரஸ் வந்து எளிதாக ஆட்சி அமைத்தார்கள், தனிச்சே ஆட்சி அமைச்சு ஆட்சி செஞ்சிருந்தாங்க. அப்போ 2018 நடந்த தேர்தலில் கூட காங்கிரஸ் 80 சீட்டு பக்கம் வந்தாங்க. அப்போ பெரிய அளவிற்கு அது அந்த கடந்த ஒரு 20 ஆண்டுகள் ட்ரெண்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே பெரிய எதிர்க்கட்சி அந்தஸ்தில் அமர வைக்கப்படும் கட்சிக்கு ரொம்ப பலவீனமான முறையிலெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தீர்ப்பளிக்கிறது இல்லை. ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அவருடைய செயல்பாட்டிற்கு ஏற்ற விதமாக வந்து அந்த தொகுதிகளை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கையில் வந்து எதிர்க்கட்சிகள் ரொம்ப பலவீனமாக 2008 சரி, 2004, 2018 சரி, ஸோ மூன்றுலேயுமே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 70 தொகுதிகள் இருந்திருக்கு. இந்த முறை கூட அதனால தான் வந்து கணிப்புகள் எல்லாமே 60-80 தொகுதிகள் வரை வரும், 80 தொகுதிகள் வரும் அப்படின்ற கணிப்புகள் வந்து பேசப்பட்டது. அதன் காரணமாக கூட பாஜக மீண்டும் ஆபரேஷன் லோட்டஸில் ஒரு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஆருடங்கள்லாம் சொல்லப்பட்டது. அது வந்து உண்மையிலேயே வந்து அரசியலில் அறத்திற்கு முற்றிலும் எதிரானது. ஆனால் அதையே கூட யுக்தியாக பலரும் வெளிப்படையாகவே தெரிந்தது. கடும் கோபம் கொண்ட காங்கிரஸ் பிரச்சார யுக்திகளும் அதற்கு ஒரு முக்கிய காரணம். இந்த ஒரு கான்ட்ராக்டர் அவர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டு தற்கொலையிலேயே வந்து ஈஸ்வரப்பா அங்கிருந்து ஒரு அமைச்சர் மீது குற்றம் சாட்டு நேரடியாக குற்றச்சாட்டை சொல்லிட்டு அவர் செத்து போனார், அவர் தற்கொலை செய்து கொண்டார். அதுக்கப்புறம் அவர் பதவி விலக வேண்டிய வந்துச்சு ஈஸ்வரப்பா. அந்த ஈஸ்வரப்பா தான் எங்களுக்கு சிறுபான்மையர் முஸ்லீம் ஓட்டுகள் ஒரு ஓட்டு கூட வேண்டாம்னு வெளிப்படையாகவே பிரச்சாரம் செய்தவர்.
ஸோ அது அதெல்லாம் பேசினாலும் கூட மக்கள் மத்தியில் அந்த கோபம் என்பது வெளிப்படையாகவே இருந்தது. அதை வந்து நீங்கள் எந்த ஒரு சக்தியாலும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஆட்சியின் மீது அதிருப்தி இயல்பாகவே எந்த அரசுக்குமே இருக்கும். நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து அந்த கவர்மெண்ட் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டத்தால் வந்து எல்லாவற்றையும் எல்லா நபர்களையும் திருப்திப்படுத்த முடியாது. அந்த அப்போ எந்த ஒரு அரசுக்கும் இயல்பாகவே ஒரு அதிருப்தி இருக்கும், அது போன்ற ஒரு அதிருப்தியில் எப்போ எல்லா மட்டத்திலும் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மிஞ்சி இந்த 40% சர்க்காரா இல்லை 40% அரசாங்கம் பேசியம் அப்படின்ற அந்த ஊழல் புறையோடி போயிருக்கு அந்த அரசில் அப்படின்றதும், அந்த கான்ட்ராக்டர்கள் அதை உறுதி செய்த விதமும், அவர் ஒரு வெளிப்படையாக வந்து வந்து தற்கொலை செய்து கொண்டதை எழுதி வைத்துக் கொண்டு, அதெல்லாம் வந்து பெரிய ஒரு பூதாகரமாக விஷயமாக மக்கள் மத்தியில் வந்து இதுக்கு அடிமட்டம் வரைக்கும் போய் சென்றது. ஆனால் இது எல்லாமே இப்படி எதிர்பார்க்கப்பட்ட உணர்ந்தாலும் கடந்த இந்த 10 தினங்களாக இந்த கேம்பெயினில் வந்து பிஜேபி கையாண்ட யுக்திகள், மோடி வந்து மணிப்பூர் மாதிரியான ஏரியாக்கெல்லாம் பற்றி எறிகிற நேரத்தில் கூட அவர் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணது, அமித்ஷா வந்து பண்ணது, நட்டா இப்படி அவங்க வந்து இங்கே பண்ண பிரச்சாரம்லாம் வேறு மாதிரி அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று அவங்க நம்பினது வந்து அமித்ஷா வந்து ஒரு 150 இடங்களை பாஜக பிடிக்கின்ற மாதிரி நம்பிக்கையாவெல்லாம் சொல்லியிருந்தார். இந்த தோல்வியை அமித்ஷா அவங்க பிஜேபி எப்படி பார்க்குறாங்க? இன்ஃபேக்ட் நான் வந்து தேர்தலுக்கு முன்பாகவே அமித்ஷா வந்து ஒரு வாரங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த ரோட் ஷோலாம் எல்லாம் இருப்பதற்கு முன்பு அந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தார். ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைத்து விட்டால் கலவரங்கள் நடக்கும் அப்படின்ற வார்த்தைகளை சொன்னார். ஞாபகம் இருக்குல்ல அந்த ஸ்டேட்மெண்ட், அது வந்து ரொம்ப மோசமான ஒரு உள்துறை அமைச்சர் சொல்லக்கூடாத ஒரு அறிக்கை அது. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன பொழுது அவர் சொன்ன முக்கியமான அதில் வார்த்தை இரண்டு, ஒன்று கடவுளம் ஏற்படும்னு சொல்லி அச்சுறுத்துவது ஓட்டர்களை வந்து வாக்காளர்களை நேரடியாக அச்சுறுத்துறது வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இரண்டாவது, நீங்கள் அமித்ஷா போன்ற ஒரு நபர் எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்படையாக ஒருவேளை வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிடுன்ற வார்த்தை அவர்கிட்ட வந்ததே கிடையாது. அப்படி அது முதல் முறையாக சமீப கால ஆண்டுகளில், குறிப்பாக இந்த கடந்த ஒரு 9 ஆண்டுகளில், அதுவும் குறிப்பாக 2019 மீண்டும் பாஜக ஒன்றியத்தில் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் ஒரு மாநில தேர்தலில் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைத்து விட்டால் அப்படின்ற வார்த்தையை வந்து இந்த இமாச்சல பிரதேசத்தில் தோத்து போனப்போ கூட அவங்க அந்த வார்த்தைகள்லாம் சொல்லலை. ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறவர் வந்து ஒருவேளை ஆட்சி அமைத்து விட்டால் ஒருவேளை தோல்வி பயம் பாஜக நிச்சயமாக வலுவாக இருந்தது. அதன் அதற்கு வந்து எப்படி கண்கூடாக தெரிந்ததுன்னா, பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைமை சென்ட்ரல் கமாண்ட் வந்து அவர்கள் ஒரு மதம் சார்ந்த ஒரு மதவாத பிரச்சாரத்தை வந்து வலுவாக கட்டமைச்சாங்க. அவர்கள் அந்த ஹிஜாப் ஹலால் ஆரம்பித்து கடைசியாக வந்து கேரளா ஸ்டோரியில வந்து திரு மோடி அவர்கள் முடித்தது வரைக்கும், அதற்கு முன்னாடி வந்து பஜ்ரங் தல் தடை செய்யப்படணும் அப்படின்னு சொன்னது பஜ்ரங் பலின்னு ஒரு திரித்து பேசிய பிரதமர் பேச்சாகட்டும், எல்லாவற்றிலும் வெளிப்படையாக ஒரு மத துவேஷம் வந்து அவருடைய பிரச்சாரத்தில் தலை தோங்கி இருந்துச்சு. அதை வந்து முற்றிலும் வந்து மக்கள் புறந்தள்ளிட்டாங்க. ஏன்னா அதையெல்லாம் வந்து எந்த ஒரு அதிருப்தி அந்த இவர்கள் வைக்கக்கூடிய அந்த இந்துத்துவ பிரச்சாரம் என்பது ஒரு மக்கள் மீது இருந்த அந்த அதிருப்தி முக்கியமான பிரச்சனைகள், குறிப்பாக விலைவாசி உயர்வு, அதில் வேலையின்மை, இது போன்ற அப்புறம் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள் இருக்குல்ல, அப்புறம் கட்டமைப்பில் ஏற்பட்ட சுணக்கம், உருவாக்குவதில் ஏற்பட்ட சுணக்கம், அதுல அப்புறம் புறையோடி கிடந்திருந்த அந்த ஊழல், இதையெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளை வந்து தகர்ப்பதற்கோ இல்லை இது ஓவர்ஸ் பவர் செய்வதற்கு வந்து பாஜக வைத்த யுக்தி என்பது அந்த மதவாத அவர்கள் வழக்கமாக வைக்கக்கூடிய மதவாத அரசியல் ரொம்ப பலவீனப்பட்டு போச்சு. அது வந்து கொஞ்சம் கூட இட் வாஸ் நாட் மேட்ச் ஃபார் ஆல் திஸ். அந்த மக்களுக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய கவலைகள் இருக்குல்ல, அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான கவலைகள், குறிப்பாக ஏழை நடுத்தர மக்களுக்கு தேவைகள் இருக்கு இல்லையா, அதில் அந்த கவலைகளை வந்து அவர்களுக்கு இருந்த கவலைகளை ஈடு செய்வதற்கு இந்த மதவாத அரசியல் பிரச்சாரம் அவங்களே கூட புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. பிரச்சார யுக்தியர்கள்லாம் தேர்தல் அறிக்கையோட இலவசங்களை எல்லாம் அவங்க வந்து அறிவிச்சதை பார்த்தோம். பால் பாக்கெட், நந்தினி பால் பாக்கெட் எல்லாம் 6 லிட்டர் தரும். இந்த நிலைப்பாடுக்கு வந்து அவங்க தோல்வியை தழுவுனதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதற்கு நீங்க அவர்கள் வந்து புரிந்தது வந்து கொஞ்சம் லேட்னு கூட சொல்லலாம். ஆனா அவர்களுடைய மாநில தலைவர்கள் வந்து ரொம்ப ஏர்லியாவே புரிஞ்சிட்டாங்க. ஒரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் வந்து கர்நாடகத்தில் செயல்படுத்தது போலயே வந்து தெலங்கானாவிலும் இனி வந்து சிறுபான்மையினருக்கு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தரமாட்டோம், அதையும் வந்து ரத்து செய்வோம் சொல்லி எங்கிருந்து அங்கே போய் பேசினது, யோகி ஆதித்யநாத்தை அழைத்து வந்து பிரச்சாரத்தில் வச்சது, திப்பு சுல்தானை கொண்டு வந்து வந்து யூரியன் நஞ்சேகவுடான்னு ஒரு பொய்யான கற்பனை கதைகளை கட்ட வைத்து விட்டது, அதை திப்பு சுல்தான், அதாவது திப்பு சுல்தான் என்பவர் வந்து கர்நாடகாவில் கொண்டாடப்படக்கூடிய மதங்களுக்கும் சாதிகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பெரும் தலைவராக பார்க்கப்படுகிறார், ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அவரை வந்து ஒரு இஸ்லாமியராக மட்டும் சித்தரித்து ஒரு மத ஒரு ஜாதியை சார்ந்த ஒரு அரசியலாக கட்டமைக்க முயற்சி செய்தது, இதெல்லாம் வந்து முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டது. அது எங்கே
வந்து அங்க அது சென்ட்ரல் ஹைகமாண்ட் மோடி அமித்ஷா மற்றும் யோகிக்கு அது புரியல. ஆனால் திரு எடியூரப்பா அவர்களும் திரு பசவராஜ் பொம்மை அவர்களும் நன்றாக உணர்ந்தாங்க. எந்த பசவராஜ் பொம்மை வந்து 4% சிறுபான்மையினர்களுக்கான முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு நீக்கிட்டு அவர்களை வந்து சிறுபான்மையின் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிருந்து எடுத்துக்கொண்டு போய் எஃப்சி பட்டியலில் இடபிள்யூசியில் இடஒதுக்கீடு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு மாற்றம் செஞ்சாரோ அவரே வந்து பின்பு பேசும்போது என்னாச்சு தேர்தல் நெருங்கும் பொழுது அதாவது சப்ஜெக்ட் டு த அவுட் கம் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தின் வரக்கூடிய ஆணைக்கு உட்பட்டே நாங்கள் அதற்கு அது குறித்து முடிவெடுப்போம் அப்படின்னார். எடியூரப்பா இன்னொரு படி மேலே போய் வெளிப்படையாக ஹிஜாப் ஹலாலில் எனக்கு உடன்பாடு இல்லைன்றது வெளிப்படையாக சொன்னார். ஸோ முதல் முறையாக நம்ம நேரடியாக களத்தில் பாஜக வந்து தொடர்ந்து அதாவது தேர்தல் யுக்தி வகுப்பில் வந்து ஒரு புது டெஃபினேஷனை உருவாக்கியவர்கள் பாரதிய ஜனதா. அது வந்து சின்ன எலெக்ஷன் வார் மிஷின் வழக்கமாக எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை அது உண்மை. அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் செயல்படக்கூடிய ஒரு கட்சி அவர்கள். அவர்களுடைய தேர்தல் யுக்தி வகுப்பு அப்படின்றது யுக்தி அப்படின்றது வகுக்கிறதுன்றது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அவர் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும் அவருடைய ஒரு ஒரு பிரச்சனையை எடுத்து அந்த திசையில் மட்டுமே வந்து அவர்கள் பிரச்சார யுக்தி இருக்கும். ஆனால் முதல் முறையாக வந்து ஒரு மாநில தேர்தலில் தேசிய தலைமை எடுத்த திசையில வந்து மாநில தலைமை போக விரும்பல. அவர்கள் முற்றிலும் மாறாக வந்து அதற்கு மறுதளிச்சு வேறு விதத்தில் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்க. அதுலயே புலப்பட்டது வந்து பாரதிய ஜனதாவுடைய கேம்பெயின் வந்து எவ்வளவு வீக்கா இருக்கு. ஒருவேளை அவங்க தென்னிந்தியாவுடைய அந்த மண்ணை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அரசியல் பண்ற யுக்திகள் ஒருவேளை அமித்ஷா மோடி அவர்களுக்கு தெரியலையே. ஆனா அங்கங்க இருக்கிற தலைவர்கள் அதுல தெளிவா இருக்காங்க. இங்க கூட அண்ணாமலை எல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபியில இருந்தா கூட அவர் வேற மாதிரியான ஒரு அரசியல் பண்றதை பாக்குறோம். அப்படிதான் பசவராஜும் நம்ம எடியூரப்பா அவர்கள் பண்றது அவங்க அக்செப்ட் பண்ணலையோ. மறுபடியும் திரும்ப திரும்ப கோயில் கட்டுறேன், ராமர் கோயில் கட்டுறேன், அப்புறம் கிஜா பிரச்சனை எடுக்கிறது, அந்த மாதிரியான முடிவுகளுக்கு போனது தான் தோல்வியை. இல்லை, பசவராஜ் பொம்மையும் வந்து இந்த கடைசி இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க தான் அவருடைய நிலையை மாற்றிக்கொண்டார். அவர் முதலமைச்சர் அந்த காலத்தில் சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான அந்த மத துவேஷம் என்பது வெறுப்பு பிரச்சாரம் என்பது பெரிய அளவில் கட்டவிழ்த்து விடப்பட்டது பாஜகவால். அங்கே இருக்கக்கூடிய வலதுசாரி அமைப்புகளால் பாஜக அல்லாத ஆர்எஸ்எஸ் அல்லாத மித்த அமைப்புகளுமே வந்து கையில் எடுத்து பெரிய அளவுக்கு தாக்குதல்கள்லாம் நடந்தது. சிறுபான்மையினர் மீது வெளிப்படையான வந்து வெறுப்பு பிரச்சாரம் வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டது. எடியூரப்பா அந்த அளவுக்கு அவர் நேரடியாக அதில் களத்தில் இறங்கலை. ஆனால் பசவராஜ் பொம்மை வந்து அது ஒரு முறை கூட அவர் கண்டிக்கவோ இல்லை வந்து அதை வந்து ஒழுங்குபடுத்தவோ இல்லை கண்ட்ரோல் செய்வதற்கு கூட கட்டுப்படுத்த கூட அவர் முயற்சி செய்யலை. ஒருவேளை தேசிய தலைமை அதற்கு வந்து அது இணை செவிசாய்க்காது இல்லை அவர்களுக்கு ஒரு வெறுப்பு ஊட்டும் என்ற காரணத்தினால இடமத்தில் அமைதி காத்துத்தான் இருந்தார். அவர் ஆட்சி காலத்தில் தான் முன்பு இல்லாததை விட பெரிய அளவிற்கு வந்து மத துவேஷங்களும் வெறுப்பு பிரச்சாரங்களும் அதிகமாக கர்நாடக நம்ம பார்க்க முடிஞ்சது. கர்நாடகத்தை பொறுத்தவரை பாஜகவிற்கு அவர் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஹிந்துத்துவ சோதனை களமாக ஒரு லேபரட்டரியாகத்தான் கர்நாடகாவை அவர்கள் தொடர்ந்து அணுகிட்டு இருக்காங்க. அவர்கள் இன்று நேர்த்தல்ல ஒரு பல ஆண்டுகாலம் ஏறக்குறைய 100 ஆண்டுகால திட்டம்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய வலதுசாரி அமைப்புகள் குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளான கோஸ்டல் கர்நாடகா மற்றும் சென்ட்ரல் கர்நாடகா போன்ற பகுதிகள் இல்ல மகாராஷ்டிராவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வலுவாக இந்த பிரச்சாரத்தை வந்து ஒரு ஒரு சமூக இயக்கமாக பல்வேறு அமைப்புகள் மூலமாக வந்து ஆர்எஸ்எஸ் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் மூலமாக அவர்கள் செயல்படுத்திட்டு வர்றாங்க. அதனால வந்து அவங்க இந்த சோதனை களத்தில் வெற்றி பெற முடியும் மீண்டும் அதே யுக்தியை கையில் எடுத்து அப்படின்றத வந்து அவர்கள் அவர் ஒரு பரிசோதனையாக அங்கே செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் பெரிய ஆனால் வந்து மக்கள் வந்து அதை முற்றிலும் புறந்தள்ளியிருக்காங்க. அது பிரதமரே செஞ்சாலும் சரி அவர் மோடி பிம்பத்தை வைத்து ஒரு மத பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் செய்தாலும் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் அவருடைய கோபத்திற்கு முன்பு எல்லாமே தவிர்படியாகி போகும். ஒரு ஊழல் சுனாமியிலிருந்து மக்களை ஒரு கட்சியை வந்து மீட்டெடுப்பதற அளவுக்கு வந்து மோடி பிம்பத்திற்கு அங்கே வழி இல்லை அப்படின்றத வெளிப்படையாகவே தெரிய வந்தது. அதில் அதே போல் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழகத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கே துணை பொறுப்பு போட்டாங்க. பிஎல் சந்தோஷ், அண்ணாமலை இவர்களுடைய தேர்தல் யுக்திகள் அங்க ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா 90% வேட்பாளர்களுக்கு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க, சீனியர்கள் மறுக்கப்பட்டிருக்காங்க. எடியூரப்பா மாதிரியான ஆட்களை வந்து ஒதுக்குனது இல்ல ஷெட்டர் வந்து கட்சி மாறினதெல்லாம் கடைசி கட்டம் பார்த்தோம். இந்த மாதிரியான அணுகுமுறை அவங்களுடைய தோல்விக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? முதலில் வந்து நீங்க பிஎல் சந்தோஷ் மற்றும் அண்ணாமலை பத்தி குறிப்பிட்டது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 70-80 தொகுதிகளுக்கும் மேற்பட்ட இடங்களில் குறிப்பாக அந்த ஓல்டு மைசூர் ரீஜன் என்று சொல்லக்கூடிய பகுதி ஒக்கலிகா சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஜேடிஎஸ் செல்வாக்கு மிகுந்த பகுதிகளில் பாஜக தொடர்ந்து பலவீனமாக இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்துத்தான் திரு பி எல் சந்தோஷ் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சார யுக்தியே இருந்தது. அவர் வந்து இன்ஃபேக்ட் அங்கே பணி செய்தவர்ன்றனால அவருக்கு அங்கே நன்கு பரிச்சயமான பகுதி, அதனால் அவர் நல்ல யுக்தி வைப்பாளராக இருப்பார் தான் அவர் அங்கே போட்டிருந்தாங்க. ஆனால் அவர்கள் இன்ஃபேக்ட் வந்து தேசிய தலைமையும்
திரு அமித்ஷா அவர்கள் அதிகம் செலவிட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு மைசூர் ரீஜன். இந்த ஓல்டு மைசூர் பழைய மைசூர் பகுதியில் வந்து ட்ரெடிஷ்னலாகவே வழி வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ரொம்ப பலவீனமான பகுதி. அவர்கள் வந்து இரண்டு முறை இதுக்கு முன்பு ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட ஒரு முறை கூட வந்து தனிப்பட்ட பெரும்பான்மையோட அவர் ஆட்சி அமைக்காத காரணம் வந்து அவர்கள் தொடர்ந்து இது போன்ற இந்த ஓல்டு மைசூர் பகுதியில் இருக்கக்கூடிய பழைய மைசூர் பகுதியில் அவர்கள் மிக மிக பலவீனமாக இருப்பது தான். அதை மாற்ற வேண்டும் என்றுதான் தேசிய தலைமை மொத்தமாக வந்து அந்த ஓல்டு மைசூர் படையெடுத்தாங்க. இது எல்லாவற்றும் சேர்ந்து ஒர்க் அவுட் செய்து அண்ணாமலை பெரிய அளவுக்கு யுக்தி வகுத்து கடைசியில் அவர்கள் பெற்றது அந்த பகுதியில் குறிப்பாக அந்த ஓல்டு மைசூர் அங்கே ஜேடிஎஸ் வலுவாக இருக்கக்கூடிய அந்த 30-க்கும் மேற்பட்ட ஒரு 40 தொகுதிகளில் அவர்கள் பெற்றது வெறும் 4 சீட்டுகள் மட்டும்தான். அவரால் இப்போது நம்ம பேசிக்கொண்டிருக்க வேலையில் 4 சீட்டில் தான் அவங்களுக்கு அங்கே லீடே இருக்கு. அந்த அளவிற்கு பலவீனமானது, அந்த பலவீனத்தை மீண்டும் வந்து உறுதிப்படுத்தினது அவர்களோட யுக்திகள் எல்லாமே. குறிப்பாக மத பிரச்சாரம் அங்கே செய்தது வந்து தவிடுபுடியானது. ஆவின் நம்ம அங்கே இருக்கக்கூடிய நந்தினி வெர்சஸ் அமுல்ன்ற யுக்தி வந்து எந்த அளவுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது. ஏன்னால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நந்தினிக்கு பால் சப்ளை செய்யக்கூடிய அந்த பால் உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி வந்து இந்த ஒக்கலியா இருக்கக்கூடிய அந்த ஓல்டு மைசூர் பகுதி தான். அந்த பகுதியில் போய் வந்து ஒரு அமுலை முன்னிறுத்தி நந்தினிக்கு எதிரான இவர்கள் பிரச்சாரத்தை வந்து நன்கு அறிந்து இதனுடைய தாக்கத்தை அறிந்த காங்கிரஸ் தான் வந்து அவர்களுக்கு நந்தினிக்கு ஆதரவாக பல்வேறு முயற்சிகளை எடுத்தாங்க. அதே போல வந்து மாடு வெட்டக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தது. அது வந்து நீங்க கறவை மாடு வச்சிருக்கவங்களுக்கு அதோட தாக்கம் தெரியும். அதாவது வந்து மாடு வந்து அதோட லாக்டேட்டிங் கெப்பாசிட்டியை இழந்து வயதாயிட்டனால் அது அடிமாட்டிற்கு அனுப்பப்பட்டு அதற்கப்புறம் அதில் கேட்குற பணத்தை எடுத்து மீண்டும் புதிய மாடு வாங்கி அவர்கள் வந்து அதை வந்து பசுவை வைத்து பிசினஸ் செய்வாங்க. இதையெல்லாம் புரிய முடியாத பாஜக அரசு ஒரு மதர் கண்ணோட்டத்தில் மட்டுமே அது அணுகிறதுனால தான் காங்கிரஸுடைய யுக்தி அங்கே மக்கள் மத்தியில் நல்லா எடுபட்டது. அதே போல் காங்கிரஸுடைய அந்த ஃபைவ் ஃபேவரட் அந்த ஃபைவ் ஸ்லோகன்ஸ் இருக்கு இல்லையா, மாதம் வந்து 2000 ரூபாய் வந்து குடும்ப பெண்களுக்கு கொடுப்பது, 3000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகையாக வந்து வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு கொடுப்பது, பெண்களுக்கு இலவச பயணம் மற்றும் ஏழை மக்கள் சார்ந்த பல்வேறு அறிவிப்புகள் பண்ணது. அப்படியே டிரெவிடியன் மாடல் இன்ஃபேக்ட் பிஜேபியை விமர்சனம் செய்தது. டிரெவிடியன் மாடலை காப்பை அடித்து கர்நாடகாவில் வச்சிருக்காங்கன்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் பிஜேபி அந்த டிரெவிடியன் மாடல்னு அவர்கள் சொன்னதை வந்து காங்கிராண்டகா ஏற்றுக்கொண்டது. அதுவும் என்னன்னா வந்து அவர்கள் வைத்த பெரும்பான்மையான வாக்குறுதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5ஐ தாண்டி காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பான்மையானவை வந்து ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் சார்ந்த வாக்குறுதிகளாக கொடுத்திருந்தார். அதுதான் வந்து பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுது. அது ஓல்டு மைசூரில் மட்டும் இல்லை, அதோட வீச்சு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா வழக்கமாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அது கிட்டூர் கர்நாடகா இருக்கு இல்லையா, லிங்காயத் ஓட்டுகள் பெரும்பான்மையாக அப்படியே சாரி சாரியாக வந்து இவர்களுக்கு வாக்களிப்பாங்க. ஆன் மாஸ் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த மும்பை கர்நாடகான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் கிட்டூர் கர்நாடகால 2:1 ரேஷியோல தான் வந்து காங்கிரசுக்கு சாதகமாக ஓட்டுகள் பிரிந்திருக்கிறது. காங்கிரஸுக்கு 20 சீட்டு வருதுன்னா 30 சீட்டு வருதுன்னா வந்து பிஜேபிங்க 10 சீட்டு தான் வருது. அந்த அளவுக்கு மாறி இருக்கிறது. வழக்கமாக பிஜேபிக்கு கை கொடுக்கக்கூடிய பகுதி என்பது அந்த கோஸ்டல் கர்நாடகா, அது ஒன்று. மற்றொன்று அந்த கிட்டூர் கர்நாடகா, மற்றும் வந்து மத்திய கர்நாடகா சென்ட்ரல் கர்நாடகா. ஆனால் அதில் சென்ட்ரல் கர்நாடகா மற்றும் அந்த கிட்டூர் கர்நாடகாவில் சிறப்பாக காங்கிரஸ் செயல்பாடு இருந்தது. அதே போல் வந்து கல்யாண் கர்நாடகா என்று சொல்லக்கூடிய ஆந்திராவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வடகிழக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த கல்யாண் கர்நாடகா, அந்த ஹைதராபாத் கர்நாடகான்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் முதல் முறையாக காங்கிரஸ் ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டுருக்கு இந்த முறை. ஸோ இது எல்லாவற்றும் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இந்த எங்கெல்லாம் பாஜக வழக்கமாக ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கோ அங்கெல்லாம் காங்கிரஸுடைய வாக்குறுதிகள், அவருடைய பிரச்சாரம், குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்களுடைய சுற்றுப்பயணம், அந்த பாரத் ஜோடோ, அவர் பயணம் செய்த அந்த 7 மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாஜகவுடைய அங்கே காங்கிரஸுடைய ஸ்ட்ரைக் ரேட் ஏறக்குறைய 70%. அவர் பயணித்த பகுதிகளில் 10-7% சீட்டுகளில் 7 சீட்டில் வெற்றி பெறுறாங்க. அந்த அளவுக்கு ராகுல் காந்தியோட பிரச்சாரம் அங்கே ஈடுபட்டு இருக்கு. ஆன் த கான்ட்ரரி நீங்கள் திரு பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்த இடங்களில் இல்லை வந்து ரோட் ஷோ போன இடங்களில் சாலை மார்க்கமாக அவர் பிரச்சாரம் செய்தது. திரு அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப பூரா இருக்கு. மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்த இடங்கள் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 42-80 வருது. இவர் திரு அமித்ஷா அவர்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் பிரச்சாரம் செய்த இடங்களில் அது 33 சுருங்குது. அப்போ ஏறக்குறைய வந்து அவர்களுடைய பிரச்சாரம் ரொம்ப பலவீனப்பட்டு மக்கள் செல்வாக்கு சரிஞ்சிருக்கதா? நிச்சயமா வந்து சரிஞ்சிருக்கு. ஏன்னால் நீங்கள் மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி, ஒரு கோபம் இருக்கும் பொழுது நீங்கள் என்னதான் பிம்பத்தை, தனிநபர் பிம்பத்தை எல்லாம் வைத்து வந்து கட்டமைத்தாலும் அவர் மக்களுடைய கோபத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது. மோடி அவர்கள் பேசும்போது இந்த டபுள் என்ஜின் சொல்லி, டபுள் என்ஜின் அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு 3.5 ஆண்டு காலமா, பொருளாதாரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். இன்னும் சொல்லப்போனா பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு அவருடைய ட்வீட்டை கூட பார்த்துருப்பீங்க, அதுல வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு மட்டும்தான் அவர் சொல்லலே தவிர
கர்நாடகாவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது நாட்டோட வளர்ச்சியோட ஒப்பிட்டு அவர் போட்ட ட்வீட் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ற ரேஞ்சில எல்லாம் அவர் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் எடுபடலையோ அவர் அவ்வளவு பேசியும் மக்கள் நிச்சயமா நீங்க அப்படி அது கடைசி கேம்பெயின் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்ட ட்வீட்டை பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லியிருக்கலாம். ஒரு நான்காண்டு காலத்துக்கு ஆட்சி செய்த ஒரு அரசினுடைய ஒரு அம்பாசடராக போடக்கூடிய ஒரு பிரதமர் சாதனைகளை சொல்லி ஓட்டிக்கொண்டிருக்கணும். சாதனையில சொல்லவே இல்லை, நான் சொல்லல, ஆனா அதை முன்னிலைப்படுத்தலையே. பஜ்ரங் தளத்தையும் மற்றும் ஹிந்துத்வாவையும் கேரளா ஸ்டோரியை வந்து முன்னிலைப்படுத்தினீங்க, அனுமார சொல்லிதான் ஓட்டு கேட்டீங்க, கேரளா ஸ்டோரியை சொல்லி அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போனீங்க. அதை விட பலவீனம் என்னன்னா என்னை 91 முறை வசைப்பாடுனாங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்க. அப்போ அதுலேருந்தே மக்களுக்கு புலப்பட்டது வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து சாதனைகள் இன்னும் பெரிய அளவில் உங்ககிட்ட இல்லை அப்படின்றத மக்கள் புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா நீங்க அந்த அரசாங்கத்துடைய சாதனையை செய்ய சொல்லி ஓட்டு கேட்பது நமக்கு பலவீனமா போகும்ன்றது தேசிய தலைமை உணர்ந்தது. அந்த அளவுக்கு அந்த அரசாங்கத்தின் மீது ஒரு அதிருப்தி இருந்தது. அதனாலதான் நீங்க வைத்த வந்து கேம்பெயின் வந்து அங்க எடுபடவே இல்லை. அதனாலதான் வந்து மதத்தை சொல்லி ஓட்ட கேட்க வேண்டியிருந்துச்சு, கடவுள் பெயரை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது. அது சட்டத்திற்கு நேர் அது எதிரானது, அது வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன். ஆனால் வெக்கங்கட்ட அந்த தேர்தல் ஆணையம் ஒரு முறை கூட அவர்களுக்கு நோட்டீஸ் சம்மன் அனுப்பவே இல்லை. 40% சர்க்காரா என்று விளம்பரம் கொடுத்த காங்கிரஸ் கட்சிக்கு என்ன அடிப்படையில் இந்த எண்ணிக்கையை வந்து அறிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சு அதே எலெக்ஷன் கமிஷன். ஆனால் வந்து ஒரு மதத்தின் பேரில் பஜ்ரங் பலி என்று அந்த மந்திரம் சொல்லி ஓட்டு போடுங்கள் அப்படின்னு கடவுள் பெயரை சொல்லி மதத்தை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பது அடிப்படை விதி. அந்த விதிகளையே மீறுகின்ற ஒரு பிரதமரை வந்து ஒரு முறை கூட வந்து கண்டிக்க வேணாம், ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கூட அனுப்பல. அப்ப இந்த தேர்தல் ஆணையம் எந்த அளவிற்கு வந்து ஒரு அவார்ட்ஸ் வந்து அகைன்ஸ்ட் காங்கிரஸ், அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அமைப்பே வந்து ஒரு வெளிப்படையாவே குற்றச்சாட்டு சொன்னாங்க. தேர்தல் ஆணையம் வந்து அவர்களுக்கு சாதகமாக செயல்படுதுன்னு வெளிப்படையா காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல்வேறு அமை தரப்பினர்ல இருந்து குற்றம் சாட்டி வைச்சாங்க. ஆனால் காங்கிரஸ் இது எல்லாவற்றையும் தொடர்ந்து வந்து முறியடிக்குவதற்காக அவர்கள் பஜ்ரங் தல் பத்தி பேசும் பொழுது பஜ்ரங் பலி என்று பேசினது வந்து அவர்கள் பதில் சொல்லவில்லை. அவர்களுக்கு மாறாக அவர்கள் சொன்ன பதில் வந்து வேலையின்மை, விலைவாசி உயர்வு மற்றும் கரப்ஷன், அந்த ஊழல் குற்றச்சாட்டு. சோ அது தொடர்ந்து எங்கு அடித்தால் பாஜக அவருக்கு அதிகம் வலிக்குமோ அந்த இடத்திலே தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டு தொடுத்து கொண்டே இருந்தார்கள். அது வந்து பலவீனப்படுத்துச்சு அவர்களை. தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் தேர்தல் ஆணையத்தோடு சேர்த்து வந்து மக்களும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாங்க நீங்களோட மத பிரச்சாரத்தை. அவர்கள் வந்து முற்றிலும் வந்து அவர்கள் பரிசீலனை எடுத்துக்கொண்டது வந்து ஏழைகளுக்கான வாக்குறுதிகள், அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு இவர்கள் காங்கிரஸ் முன்னெடுத்திய திட்டங்கள். ரொம்ப லேட்டா அதை வெளித்து கொண்டுதான் வந்து பாஜக 6 லிட்டர் பால் தர்றோம், நிறைய இலவசங்கள் அவங்களும் சொன்னாங்க, சொல்லாமலா இல்ல. அதுக்கப்புறம் அது அவங்க சொன்ன இலவசங்களுக்கு எல்லாம் வேற பேர் சொன்னாங்க, நாங்கள் வந்து வறுமை கோட்டு கீழ் இருக்கவங்களுக்கு தான் தர்றோம் அப்படின்னு. மத்தவங்க மட்டும் என்ன வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறேன் சொன்னாங்க, தகுதியானவர்களுக்கு தான் கொடுப்பார்கள். சில விஷயங்களில் பாரதிய ஜனதா கட்சி கடைசியில் யுக்திகளை வந்து ரொம்ப தவறு கோட்டை விட்டதுனால இவ ஏதோ தோணதெல்லாம் வந்து எடுத்து வைத்தார்கள். லோக்சபா எலெக்ஷனுடைய ஒரு பிரதிபலிப்பாவும் பார்க்கலாமா அதனுடைய வெள்ளோட்டமா இந்த தேர்தல? அவ்வாறு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்டம் வரை முன்னிறுத்தினாங்க, அது உண்மை. அதற்கப்புறம் மோடி பிம்பத்தை வைத்து நாங்கள் வெற்றி வரப்போகிறோம் என்பதையும் முன்னிறுத்தினாங்க. ஆனால் இப்பொழுது அதை பற்றி அவர்கள் பேசுவதே இல்லை. இப்போ அவங்க பேசக்கூடிய பேச்சு என்பது இது வந்து 2024 எதிரொலிக்காது, மோடிக்கு வாக்களிக்கும் பொழுது மக்கள் வேறு விதமாக சிந்திப்பார்கள், அப்படிதான் வந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் முன்பு ஆகியிருக்கிறது, இல்லை ஹரியானாவில் நடந்திருக்கிறது. மாநில சட்டப்பேரவைக்கு வாக்களித்ததில் குறைவாக இருந்தாலும் கூட பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது பெருவாரியாக மக்கள் வந்து திரு மோடி அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். அப்படி என்றால் வந்து நீங்கள் குறைந்தது ஒரு தாக்கத்தை அதை ஏற்படுத்தணும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி சோதிச்சு பார்த்து அந்த மோடி பிம்பம் வந்து இன்னைக்கு சிதைந்து போயிருக்கு, பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். இதுலேருந்து மீள்வது என்பது கர்நாடகாவில் கொஞ்சம் சவால்கள் அதிகம் பாஜகவுக்கு. ஆனால் அதற்காக வந்து காங்கிரஸ் இன்று வெற்றி பெற்றதுனால வந்து அங்கே இருக்கக்கூடிய 26 தொகுதிகளையும் வந்து 2024 காங்கிரஸ் வெற்றி பெற்று சொல்ல விரும்பலை. அதெல்லாம் வந்து டூ ஃபார் ஃபெச்டு. ஆனால் காங்கிரஸ் வந்து ஒரு சுணக்கம் ஏற்பட்டு விட்டது, பலவீனப்பட்டு விட்டது என்று சொல்லிக்கொண்டிருந்த வேளையில் ஒரு இமாச்சல் பிரதேஷ் போன்ற ஒரு முக்கியமாக ஹிந்துத்வா அதிகமாக இந்துக்கள் வாழக்கூடிய ஒரு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய மாநிலம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இமாச்சல் பிரதேஷ் தான். அங்கே பெரும்பான்மை சமூகம் வந்து இந்துத்துக்கள் வந்து அவர்களோட எண்ணிக்கை 90% பக்கம் நினைக்கிறேன், ரொம்ப அதிகம். அப்போ அங்கேயே வந்து இந்துத்வா கேம்பெயினை முன்னிறுத்திய போது அங்கு புறக்கணிக்கப்பட்டது, மோடி பிம்பம் அங்கேயும் புறக்கணிக்கப்பட்டது. ஏன்னால் மக்களுடைய தேவைகள் அவர்களுடைய எண்ணங்களும் வந்து வேறு விதமாக இருந்தது. அவர் மோடி பிம்பத்தையும் புறக்கணித்தார்கள், இந்துத்துவாவையும் புறக்கணித்தார்கள், காங்கிரசுக்கு வாக்களித்தார்கள். மீண்டும் ஒரு முறை
இது இது எல்லாம் நடப்பது வந்து குஜராத் தேர்தலுக்கு அப்புறம். அப்போ வந்து ஒரு பாரத் ஜோட யாத்திரா அந்த அப்பதான் நடந்தது. ராகுல் காந்தி தலைமையிலான தலைமைன்னு சொல்ல முடியாது, ராகுல் காந்தியை முன்னிறுத்திய காங்கிரஸ் அங்க குஜராத்தில் சரிவர கவனமே செலுத்தவில்லை. இன்ஃபேக்ட் நான் எனக்கு வந்து அவர்கள் ஏறக்குறைய புறக்கணித்தார்கள்னு சொல்லுவதில் கூட எந்த தயக்கம் இல்லை. அந்த லட்சணத்தில் தான் இருந்துச்சு காங்கிரஸோட குஜராத் கேம்பெயின். ஆனால் மாறாக ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்க பிரியங்கா காந்தி அவர்கள் பெரிய அளவில் களத்துக்கு போனாங்க. இங்கே கர்நாடகத்தை பொறுத்தவரை இரண்டு தலைவர்களும் சரி, குறிப்பாக மல்லிகார்ஜுன அவருடைய சொந்த ஊரான கர்நாடகாவில் வலுவாக வந்து இறங்கி பிரச்சாரம் செய்தார். அதே போல வந்து நம்ம இன்னொரு ஈக்குவலி டிசர்விங் இரண்டு பேரை சொல்லணும், ஒன்னு டி கே சிவகுமார் அண்ட் சித்தராமையா. அவர்கள் இரண்டு பேருக்கும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஆல்ரெடி பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுவும் திரு டி கே சிவகுமார் அவர்கள் வந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அளித்த பேட்டியில தன்னை முன்னிறுத்தது போல ஒரு பெரிய பேட்டியை கொடுத்திருந்தார். பல்வேறு நபர்களுக்கு நன்றி சொல்லும்போது சித்தராமையாவுக்கும் சேர்த்து நன்றி சொன்னார். அப்போ அதுல வந்து ஒரு சமிங்கை இருக்கு, அவர் வந்து தலைமைக்கு தேசிய தலைமைக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறார். அதனால ஏற்கனவே அவர்களுக்கும் சித்தராமையாவுக்குமான பூசல் வந்து ஜாஸ்தியாகி கொண்டிருக்கிறது. முதல்வர் வேட்பாளர் சித்தராமையோட மகன் வேற எங்க அப்பா தான் அப்படின்ற கருத்துக்களை சொன்னார். இல்லை, இப்போ கூட அந்த கருத்துகள் வந்து பல்வேறு தரப்பில் வெவ்வேறு விதமாக பேசப்படுகிறது. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், அதாவது ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் என்ன, தேசிய தலைமை ஆல்ரெடி சித்தராமையா அவர்களை முன்னிறுத்தலாம் என்று சில தகவல்கள் வருகிறது ஊடகங்களில். பட் நாளை வந்து கமல்நாத் தலைமையில், கமல்நாத் மற்றும் இன்னொரு முக்கிய தலைவர் டெல்லியிலிருந்து அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு வருகிறார்கள். காங்கிரஸில் வெற்றி பெற்ற எல்லோ எம்எல்ஏக்களும் உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் வெற்றி சான்றிதழை பெற்ற உடனே வந்து நாளை வந்து பெங்களூர் வர சொல்லி அந்த கட்சியின் தேசிய தலைவர் திரு கார்கே அவர்கள் ஒரு அறிவிப்பாக செய்திருக்கிறார். அப்போ நாளை வந்து கூடி முடிவெடுக்கலாம், ஒரு சில நாட்களில் தெரிய வரும், ஒரு தெளிவு பிறக்கும். ஆனால் அதனால வந்து ஒரு பிரிவு ஏற்படும், மீண்டும் ஆபரேஷன் லோட்டஸ் நடக்கும், ஆபரேஷன் தாமரைக்கு வாய்ப்பு இருக்குமான்றதுல எனக்கு சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா சென்ற முறை பன்றி ஒரு கூட்டணி ஆட்சி கிடையாது, இரண்டாவது ஒரு 78-35 பிரிந்த நிலை இல்லை. 135 நம்ம பேசிட்டு இருக்க வேலையில 136 தொகுதியில இருக்கிறாங்க. ஏறக்குறைய 70-80 தொகுதி ஆல்ரெடி வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று விட்டது. அவர்கள் அந்த வெற்றி பெற்று அந்த மார்ஜினை கிராஸ் பண்றதுக்கு இன்னும் 40 தொகுதிகள் கூட தேவையில்லை. ஆனால் அவர்கள் லீட் என்பது வந்து ஒரு 60 தொகுதிகளுக்கு மேலே இருக்கு, 60 தொகுதிகள் பக்கம் இருக்கு. அதனால வந்து அவ்வளவு எளிதாக விலைக்கு வாங்கி ஆபரேஷன் லோட்டஸ் என்று கீழ்த்தரமாக விலைக்கு வாங்கி வந்து ஆட்சியை கவிழ்ப்பு நடத்துவதோ இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. அவ்வளவு எளிது கிடையாது. முன்பை போல போன முறை வந்து 37 எம்எல்ஏ வச்சிருந்த குமாரசாமியை முதல்வராக்கும் போது சில அதிருப்திகள்ன்றது ஏற்பட்டதை பார்த்தோம். இந்த முறை வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, மகாராஷ்டிரால பார்த்துருக்கோம் அவங்க ஏற்கனவே சொல்றதெல்லாம் ஏக்நாத் ஷிண்டே, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு ஏக்நாத் ஷிண்டே அப்படின்ற போது இங்க சித்தராமையா சிவகுமார் இருக்கும் இவர் பக்கத்துல ஒரு 50 எம்எல்ஏ இருக்க மாட்டாங்களா, போன தடவை 15 தான், அந்த ஒரு 50 ஒரு வருஷம் கழிச்சு சந்தேகங்கள் இருக்கு. இரண்டாவது பாரதிய ஜனதாவுக்கு அந்த அளவுக்கு வளம் இருக்கிறது, 50 பேரை கூட நீங்க சொன்னது மாதிரி வந்து கைப்பற்றுவதற்கு அவர்கள் வளம் படைத்த கட்சி.